Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பூஜை பாத்திரத்தை எப்படி ஈஸியா க்ளீன் பண்றது அப்படினு பார்க்கலாம். நம்ம ரெண்டே பொருளை வச்சு ஈஸியா நம்ம இந்த பூஜை பாத்திரத்தை பளிச்சுன்னு க்ளீன் பண்ண போறோம். நாம நார்மலா பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்றதுக்கு பீதாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா அது விலை அதிகமா இருக்கிறதுனால நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு க்ளீன் பண்ணலாம். நான் லெமன் எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி வேஸ்டா இருக்க லெமன் எல்லாம் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சபினா பவுடர் யூஸ் பண்ணுறேன். சபினா பவுடருடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ லெமனை ஃபஸ்ட்டு வந்து இந்த விளக்கில் தேய்ச்சிக்கோங்க. ஓவரால் இந்த விளக்கில் ஃபுல்லாக அந்த லெமனை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சபினாவை தொட்டு தேய்க்கலாம். இப்போ நாம் இந்த லெமனில் தேய்ச்சதுக்கப்புறம் சபினா எடுத்துக்கோங்க. அதே லெமனை அந்த சபினாவில் தொட்டு தேங்க. நம்மளுக்கு ஸ்க்ரப்பரே தேவையில்லை. இந்த லெமனே ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா தேய்க்கலாம். இப்போ பாருங்கள், தேய்ச்ச உடனே இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அந்த எண்ணெய் கரை எல்லாமே போயிடும். இந்த லெமனையும் சபினா பவுடரையும் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பீதாம்பரி பவுடர் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேங்க. நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் இந்த பாத்திரத்தை தேய்ச்சி காமிக்கிற பாருங்கள். இதில் எவ்வளோ புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி இருக்குது, கலர் டிம்மாக. ஸோ இப்போ இதை தேய்ச்சி தேய்க்கலாம். இப்போ இந்த லெமனை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சபினாவில் தொட்டு தேயுங்க. பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடுங்க. இப்போ நான் இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். புதுசு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள், பளிச்சுன்னு. இப்போ பாருங்கள் இந்த விளக்கு இந்த தட்டில் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. வெறும் லெமன் சபினா மட்டும் போதுங்க, ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.